கர்மா கர்மா ஏண்டி ஏண்டி எச்சல் பண்ணி சாப்பிடுற என்ன மேன் சிம்மரா வாடி போடி உங்க வீட்ல பேச மாதிரி என்கிட்ட பேசாதே போறண்டி போறோம் உன்ன ஆபீஸ்லயே வேண்டான்ற ஆத்துக்கு வரவரியா ஏண்டி என்னமோ உங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்த டம்ளர் மாதிரி எச்சல் பண்ணி சாப்பிடுற அடுத்த வாரம் யூஸ் பண்ண வேண்டாம் என்னடி ஆடுற வா வக்கீல் கிட்ட சொல்ற வா மேன் இப்ப போனாட்டியா அவளுக்கு இவன் என்ன என் புருஷனா பாத்தில பாத்தில இவன் அவன் மரியாதை இல்லாம பேசுற ஆம்பளைக்கு பொம்னாட்டி வித்தியாசமே கிடையாதா வித்தியாசம் எங்க இருக்கு பாருங்களா ரெண்டு பேர் தலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு நீர் முடிஞ்சிட்டு இருக்கீர் இவன் விரிச்சு போட்டுட்டு நிக்கிறா இவளால எனக்கு பெரிய தலைவலி பத்து தான் போட்டுக்கணும் போற வாய் பட்டை போட்டிருக்கீர் மேல பத்து வேற போட்டுக்கணுமா உன் மாதிரி எனக்கு பெரிய தொந்தரவா போச்சுக்கணும் எல்லாம் உன்னது நண்டி இன்னொராட்டி டிஎன்எஸ் அண்ணா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை கொல்ல பண்ணிடுவேன் அதை அப்படியாவது எனக்கு கேஸ் வரட்டும் அண்ணா மாட்டையும் போய் விக்கிறேன் நானே இந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் பால் வியாபாரம் பண்ணலாம் இருக்கிறேன் இந்த கேஸ்ல என் பீஸுக்கு பதிலா நீ மாட்டெல்லாம் கொடுத்துரு போட்டோம் யார உள்ள தரணுங்கிற அந்த வாயாடி இல்ல அவன் வாயா நீ இன்னொருத்தி வாயாடிங்கிற வாயாடாத கும்பலை எவர் இருக்கிற அவளுக்கு பேரே கிடையாதா யோ பண்ணு ஏண்டி நீ இங்கேயும் வந்துட்டியா ஆமாடி பக்கீரிட்ட சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் கைக்கு காப்பு மாட்ட போகுது பாடி வாக்கலாண்டி பாக்கலாம் இல்ல நீங்க எங்களை எழுப்புறீங்களோ நல்லா வந்து வாச்சிருங்க அலாரம் மாதிரி என்ன விசாரிக்கிறீரே வரைஞ்சு கட்டிட்டு ரெண்டு வந்து நின்னதே அதுக்கு சண்டை ஓஞ்சதா எப்படி ஓயும் பொம்மநாட்டிகள் தானே என்ன சொன்னேன் ஐயோ அதை விடேண்டி அதை விட நான் ஒன்னே சொன்ன பொம்மநாட்டிகள் தானே சொன்னேன் ஓய் என்னங்கண்ணா அண்டையில சத்தத்தை காணா ஊஞ்சு போச்சா எப்படி ஓயும் என்ன விளையாடுங்களா வந்த உடனே நீ நம்ம மாட்டை வைக்கிறேன்னு சொன்ன நீ பூசணை வைக்கிறேன்னு சொன்ன இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என் மானத்தை வைக்க வந்திருக்கீங்க நான் இங்க வக்கீல் எங்கிட்ட விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க கமான் நான் சொல்றேன் ஐயா சொல்லு விடிய காலம் நாலு மணி இருக்கும் மணி அடிச்சதா ஆமா எந்த வழியா சரி அதை விடு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எங்க இருந்தது கடிகாரத்துல நின்னது அது சரி எந்த நம்பர்ல இருந்தது சின்ன முள்ளு நாலுலயும் பெரிய முள்ளு பன்னெண்டுலயும் நின்னது அவ போய் சொல்ற ஐயா முள்ளு எங்கேயாவது நிக்கும் ஐயா அது ஓடிக்கிட்டே தானையா இருக்கும் கரெக்ட் என்ன சொல்ற மணி அப்படியா குழாய் அடிக்குவாயா நானு குழாய் அடிக்கு சொல்லுங்க